இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என் தலை குடும்பமே, பத்திரிகை நண்பர்களே, என்னை வாழ வைத்த தேவமகளான தமிழ் மக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விழா சொல்ல முடியாது, ஒரு சந்திப்பு. இதுல வந்து எப்பவுமே ஜனங்க மத்தியில அதிகமா பேசி ஜனங்க மத்தியில மதிப்பு மரியாதை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கம்மியா பேசி மதிப்பு மரியாதை வாங்குறது இன்னும் கஷ்டம். இப்ப இங்க வந்து நடந்திருக்கிற சம்பவம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து இப்ப கர்நாடகத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் கடுமையா கண்டிக்கிறேன். மனசு ரொம்ப வேதனைப்படும். நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் இருக்கா, சுப்ரீம் கோர்ட் இருக்கா, என்ன என்ன எது சொன்னா ஜனங்க கேக்குறாங்க, யார் சொன்னா கேக்குறாங்க, அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நில ஒரு கிரவுண்ட் ஒரு நிலம் சொன்னா கூட அது நம்ம சொந்தம் சொன்னா ஒருத்தர் வந்து உக்காந்தாங்கன்னா இவங்க பட்டா ஐடியா அப்படின்னா பட்டா எடுத்து ரிஜிஸ்டர் ஆபீசர் போனா அது கரெக்டா இருந்தா அங்க இருக்கிற போலீஸ் ரிஜிஸ்டாரே உதச்சிருமா, ஏய் போடா அவங்க ஆயிடும் அப்படின்னு. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஒகேனக்கல் தண்ணியை வந்து பாதி பாதி இது கர்நாடகா இது தமிழ்நாடுன்னு சொல்லி பிரிச்சு அந்த தமிழ்நாடுல இருக்கிற அந்த தண்ணி பகுதியில வந்து நாமும் வந்து சரி எனக்கு என்ன ரொம்ப வருத்தம் சொன்னா இது எப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க விடுங்க. எனக்கு இதுல என்ன வருத்தம் சொன்னா ஒரு தேசிய கட்சி, மிகப்பெரிய தேசிய கட்சி, அதுக்கு சேர்ந்தவர், அந்த மாநிலத்தின் அந்த கட்சியோட மிகப்பெரிய தலைவர், அவரு வந்து இதை தூண்டி விடுறாரு. என்ன கேவலம் பாருங்க, அவர் தூண்டி விடுறாரு. இந்த வாட்டா ராஜா அவங்க எங்களை விட்டுடுங்க, பெரிய அளவில் இதை பேசுவோம். அவரு வந்து அதை வந்து தூண்டி விடுறாரு. எதுக்கு? எலெக்ஷன். அந்த தேசிய கட்சி சேர்ந்து இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்க சும்மா இருக்காங்க. நான் மதிக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி பாம்பேல இருந்து இப்ப போயிட்டு இந்த பிரச்சனையை வந்து தூண்டி வச்சதே ஒரு இந்த வைரஸ்கள காரணமே வந்து கலைஞர் சொல்றாங்க. என்ன கேவலங்க இது? என்ன ஜனங்க வந்து அவ்வளவு முட்டாளங்களா? கர்நாடகா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், எங்கே ஆகட்டும்ங்க, அது எந்த சில எலெக்ஷன் ஆகட்டும், ஏதாவது உண்மையை பேசுங்க, சத்தியம் பேசுங்க, உண்மை சத்தியம் நியாயம் அதுதான் என்னைக்குமே சோறு போடும், அதான் என்னைக்குமே காப்பாற்று. சும்மா இப்ப எலெக்ஷனுக்காக இல்ல, இந்த எல்லாட்டம் நல்லா இருக்காரு. நான் வந்து மதிப்புக்குரிய தேவேகவுடா அவர்களுக்கும், குமாரசாமி அவர்களுக்கும், தர்ம சிங் அவர்களுக்கும், கருகே அவர்களுக்கும், எடியூரப்பா அவர்களுக்கும், அனந்தமூர்த்தி அவர்களுக்கும், சித்தராமைய அவர்களுக்கும் கேட்டுக்கிற எலெக்ஷனுக்காக ஆட்டம் போடாதீங்க. இது வந்து மறுபடியும் உடரக்கூடாதுங்க. காவேரி மாதிரி 10 வருஷம் ஆச்சு என்ஓசி போட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். கொஞ்சம் அறிவோட செயல்படுங்க தயவு செஞ்சு. அண்ட் இங்க கூட நான் வந்து கலைஞர்களுக்கு வேண்டுகோள் எல்லாருக்குமே, இந்த விஷயம் இப்பவே பிகினிங்லயே வந்து தடுக்கணும். இது நகத்தாலேயே கிளி விடணும், இது இல்லைன்னா கொடலையால கூட பண்ண முடியாது. காவிரியால சந்திட்டு இருக்காங்க. இது இப்ப இதை விட பெரிய இஷ்யூ, பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு ஒரு முட்டுப்படி வைங்க சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.